நவம்பர் மாதம் 15ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெயராமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. திருப்பாடல் 92:1-5 முடிய உள்ளறை வசனங்கள். அப்பா, இந்த இரவு வேளையில உம்முடைய பெயரை புகழ்ந்து பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய பேரன்பையும் உமது வாக்கு பெறாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைக்க ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாளின் எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே, காலமெல்லாம் எங்களை சுமப்பவரே, ஒருபோதும் எங்களை வெட்கத்திற்கு உள்ளாக்காதவரே, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை ஒருபோதும் தள்ளாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, அதிகாலை இருந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்த விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. அதிகாலை இருந்தவர்கள் அநேகர் இந்த வேலையை காண முடியாமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ விதமான குடும்ப சூழல்கள், எத்தனையோ விதமான பாரங்கள், சிலுவை சுமைகள் எங்களுடைய வாழ்க்கையை நெருக்கி விடுகின்றன. அநேக நேரம் அடுத்த நொடியை பார்ப்போமா, அடுத்த மணி நேரத்தை கடந்து போக முடியுமா என்ற கேள்விகள் எங்களுடைய மனதில் எழுகின்றன அப்பா. இருதயத்துல போராட்டம், உள்ளத்துல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம், ஆன்மீக வாழ்க்கையில போராட்டம், இப்படி எல்லா பக்கங்களும் போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகளோடு நாங்கள் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் உம்மால் மறக்கப்படுவதில்லை, ஒருபோதும் உம்மால் நாங்கள் அப்பா மறக்கப்படுவதில்லை, வெறுக்கப்படுவதில்லை, தள்ளப்படுவதில்லை. ஆமாண்டவரே, உம்முடைய பேரன்பு எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிறது. மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் கண்ணீரை துடைப்பேன், கழிப்பாய் மாற்றுவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை தந்து எங்களை ஆற்றி தேற்றுகிறீர். உம்முடைய வார்த்தையில நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல, காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் நான், அடித்தாலும் ஆற்றுகிற கை எனது என்று சொல்லி எங்கள் காயங்களுக்கு மருந்து போட்டு எங்களை ஆற்றி தேற்றி தகப்பனினும் தாயினும் மேலான உம்முடைய அன்புனால் எங்களுக்கு நிறைவு கொடுக்கிற எங்கள் பரலோக தகப்ப நீர் ஆண்டவரே. அப்பா, நம்பின மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டார், எங்களுடைய உறவுகள் எங்களை கைவிட்டாலும், ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்த மனிதர்கள் வாக்கு மாறினாலும், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர், எங்களை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிற மாறாத மகிமையுள்ள நல்ல தகப்ப நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம் அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல வேறு எதுவும் இல்லை அப்பா. உமக்கு நிகரான கடவுள் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பு மகா பெரியது, உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவும் அளவில்லாதது ஆண்டவரே. அந்த அளவில்லாத தயவின்படியும் இரக்கத்தின்படியும் நீர் எங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிந்துவிட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு தகப்பனுக்குரிய அன்போடு, தாய்க்குரிய பாசத்தோடு எங்களை தூக்கி சுமக்கிற உம்முடைய பேரன்புக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றுகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை கண்டிக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் எந்த நிலையில் விழுந்து கிடக்கிறோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமாண்டவரே, இதோ இன்றைய முதல் வாசகத்துல திருவெளிப்பாட்டு புத்தகத்துல யோவான் வழியாக இதோ சர்தை திருச்சபைக்கும் லவோதிக்கா திருச்சபைக்கும் ஆண்டவரே நீர் ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் நீ இறந்து விட்டாய், எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாயிருக்க கண்டேன், கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கோல், அவற்றை கடை
கைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இலையில் நான் திருடனை போல வருவேன் என்று சொல்லி உடைய வார்த்தையின் வழியாக எங்களை எச்சரிக்கின்றீர். அம்மாண்டவரே, வெண்ணாடை அணிந்து அப்பா வெண்ணாடை அணிந்து எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று இது அந்த வாழ்வின் நூலில் நாங்கள் இடம்பெற வேண்டும், வாழ்வின் நூலில் இடம்பெற வேண்டும். மனத்துதர்கள் முன்னிலையிலும் அப்பா பிதாவுடைய முன்னிலையிலும் ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் அறிக்கையிடப்பட வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இந்த நாட்களில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் அதற்காக தான் நாங்கள் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்களை உண்மையில பதிய வைத்து ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து ஓட்ட ஓட அப்பா மனம் மாறி எந்த நிலையில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மிடமிருந்து கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி விழிப்பாயிருந்து வாழ, திருடனை போல உம்முடைய வருகையை நாங்கள் ஒரு ஆயத்த நிலையோடு சந்திக்க எங்களுடைய இருதயத்தினர் பலப்படுத்த வேண்டுமாய், ஆயத்தப்படுத்த வேண்டுமாய். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீரப்பா, எங்களுடைய செயல்களை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய செயல்கள் ஒன்றும் உமக்கு மறைவானதா இல்லை. இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நல்லமாயிருந்திருக்கும் என்று சொல்லி அப்பா எங்களுடைய வெதுவெதுப்பு நிலையை எங்களுக்கு நீ உணர்த்துகின்றீர். வெதுவெதுப்பாய் நாங்கள் இருக்கும் பொழுது உம்முடைய வாயிலிருந்து எங்களை கக்கி விடுவதாக நீர் எங்களை எச்சரிக்கின்றீர். அம்மாண்டவரே, எங்களுள் அநேகர் எங்களுக்கு செல்வம் உண்டு, எங்களுக்கு வல்லமை உண்டு, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம். கடவுளை தேடினாலும் தேடாவிட்டாலும் எங்களுக்கு வாழ்வில் ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் நாங்கள் இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜப வேளையில் அப்பா எங்களுடைய அக கண்களை திறந்து விடுவீராக. நாங்கள் எந்த நிலையில் விழுந்து கிடக்கிறோம் என்பதை அப்பா நாங்கள் கண்டுகொள்ள எங்களுடைய அக கண்களை திறந்து விடுவீராக. நான் யார் மீது அன்பு செலுத்துகிறோனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறி என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருடைய மனமாற்றத்திற்கு நீர் அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. இதோ நான் உன் கதவருகள் நின்று உன் இதய கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். என் குரலை கேட்டு நீ கதவை திறந்தால் நான் உன் அருகில் வந்து உன் உள்ளத்தில் வந்து உன் இல்லத்தில் வந்து உன்னோடு உணவருந்துவேன் என்று சொல்லி இதோ எங்களுடைய வாழ்க்கையில வர நீர் ஆயத்தமா இருக்கிறீர், நீர் வாஞ்சியா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக என்ன நற்செய்தி வாசகத்துல சக்கே உன்னுடைய வாழ்க்கையில் நீர் வந்தீர் ஆண்டவரே. இதோ தன்னன் முழுவதுமாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்த சக்கே உன்னுடைய உள்ளத்துல நீங்க வந்தீங்க, இல்லத்துல நீங்க வந்தீங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றத்தோடு இதோ தன்னை முழுவதுமாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். அப்பா சக்கியுமை வரவேற்றது போல நாங்களும் கூட எங்களுடைய இதய கதவை உமக்காக திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவப்பட்ட வாழ்க்கை, உலகை சார்ந்த வாழ்க்கை, இச்சை நிறைந்த வாழ்க்கை, செருக்கு நிறைந்த வாழ்க்கையை, அகங்காரமும் ஆணவும் ஆண்டவரே, இந்த உலகத்திற்குரிய ஆசை பாசங்களும் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை, கரைபட்டிருக்கிற எங்களுடைய உள்ளத்தை, கரைபட்டிருக்கிற எங்களுடைய கண்களை பார்வைகளை ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சக்கியும் சங்கேயுடைய வாழ்க்கையில வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் வருவீராக. சக்கையுடைய குடும்பத்தில் வந்து இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னது போல அப்பா நாங்களும் உம்முடைய மீட்பை கண்டுகொள்ள, அப்பா நாங்களும் அந்த வாழ்வின் புத்தகத்தில் எங்களுடைய பெயரும் எழுதப்பட எங்களையும் கூட நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் என்று சொல்லி அந்த நிலை வாழ்வை நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை வெற்றி பெற்று எல்லா விதமான போராட்டங்கள் இருந்தும் பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், இதோ இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களிலிருந்து நாங்கள் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில நாங்களும் உம்மோடு கூட உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லா தூதர்களோடு, எல்லா காவல் சம்மனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை துதிபாடி மகிழணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சதா காலம் உம்முடைய நாமம் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த இடத்துல நாங்களும் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வின் புத்தகத்தில் எங்களுடைய பெயர்களும் இடம்பெற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்துடுங்கப்பா. அப்பா கரைபட்ட இருதயத்தோடு இருக்கிற எங்களை நீ கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தமுள்ள இருதயத்தை, வெண் ஆடையை நாங்கள் அணிந்து கொண்டு ஓமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமா ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இருக்கிற யாவருக்கும் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை வல்லமே நீங்கள் தாரும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாழ்வது கொஞ்ச காலம் அப்பா, நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்ச காலத்தில் அப்பா நாங்கள் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை
முகமாய் தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமி, நாங்கள் வாழ்கின்ற இந்த உலக நிலையற்றவை நிரந்தரமற்றவை என்பதை உணர்ந்து எங்களுடைய கண்களை உம்மேல பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் எங்கள் போராட்டங்களை எங்களுடைய சிலுவை பாடுகளை உம்மோடு கூட சேர்ந்து சுமக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த ஜப வழிபாட்டில் கூட எத்தனையோ பேர் இருதயத்தில் பாரங்கள், இருதயத்தில் சுமைகள், இருதயத்தில் சொல்ல முடியாத வேதனைகள், போராட்டங்கள், அப்பா தற்கொலை எண்ணங்கள், தோல்வி மனப்பான்மைகள், தன்னிமையான உணர்வுகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பொருளாதார குறைபாடுகள், வறுமை, அப்பா இப்படியாக நோய்கள், நோய் நொடிகள், இப்படியாக சொல்ல முடியாத வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இந்த இரவு வேலையில் நீங்கள் செய்யுங்கப்பா. அப்பா மரணத்தின் பிணியில் இருக்கிற ஒவ்வொருவரையும், வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் ஐசியூல போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் தாய் திருச்சபை, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கன்னியர்கள், நாட்டு தலைவர்கள், நாட்டின் அப்பா நாட்டின் விளிம்பில் இருக்கிற சமுதாயத்தின் விளிம்பில் இருக்கிற அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அநேகப்பா, தகப்பன் இல்லாத, தாய் இல்லாத, ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் தெருவில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவருமுடைய அன்பை உணரட்டும், ஒவ்வொருவருமுடைய இரக்கத்தை உணரட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு கடவுள் உள்ளார் என்று உயிருள்ளவங்களுடைய பிரசனத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஜப வேலையில் அநேகர் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள். இருதயத்தில் பாரங்களோடு, இருதயத்தில் சோர்வுகளோடு உறக்கம் வராமல், அடுத்த நாளை குறித்த கவலையோடு, கண்ணீரோடு, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி, வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலையில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏதோ ஒரு வகையில இழப்பை சந்தித்திருக்கிறவர்கள் அப்பா, குடும்பத்தாரை, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பா குடும்ப உறுப்பினரை இழந்து போய் யாராலும் மாற்றப்பட முடியாத, தேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பயணம் செய்பவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவர்கள் தாங்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை நீர் அவர்களை அவர்களோடு கூட இருந்து பயணித்து உம்முடைய வானத்தூதர்களை அனுப்பி அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர்களை கொண்டு சேர்ப்பீராக. உம்முடைய பணிவிடையின் தூதர்கள், உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட உடன் செல்லட்டும் ஆண்டவரே. அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் அவர்களை தாங்கும் ஆண்டவரே. அப்பா எந்த இடத்திலும், உலகின் எந்த பகுதியிலும் எந்த ஒரு இயற்கை அசம்பாவிதங்களும் நடக்காதபடிக்கு உம்முடைய பணிவிடையின் தூதர்கள் இறங்குவார்களாக. பாளையம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்களாக. படுத்தால் உறக்கம் வரவில்லை, எதிர்காலத்தை குறித்த கலக்கம், பய உணர்வு, தோல்வி மனப்பான்மை, தற்கொலை உணர்வு என்று சொல்லி சாத்தானோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டம் நிறைந்த பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே தெய்வீக பிரசன்னம், அப்படியே தெய்வீக வல்லமை இந்த இரவுகளில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அப்படியாக நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடும் புதிய பலனோடும் உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா துதிகர்ண மகிமை ஆராதனைகளை ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.